மீனஸ் அடிப்படை. இன்னைக்கு நம்ம மீனஸ் அடிப்படையில என்ன செய்ய போறோம்னா சேப்பங்கிழங்கு வறுவல். இது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை விட நீங்கள் வந்து அப்படியே சூடாக வறுவல் பண்ணி சாப்பிடும்போது அதை விட இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ போல் சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தண்ணி வச்சிடலாம். இப்போ சேப்பங்கிழங்கு இதில் நம்ம வந்து வேக போட்டுடலாம். பாருங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஃபுல்லாக அவிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு 1/4 பதத்துக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம இதை வந்து தோலை உரிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ரோஸ்ட் மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப குழச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரு 1/4 பதத்துக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ தனி வெடிகட்டி ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம தோலை உரிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம தோல் உரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது மாதிரி நம்ம 2 கட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை இன்னும் 4 கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கிழங்கையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நான் சாம்பாருக்கு போடுற மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சாம்பார் போடுற மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இதில் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசறிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இது தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இது மாதிரி லைட் லைட்டாக தெளித்து நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி பிசறிக்கிங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து அசல் ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். பாருங்கள் இப்போ நான் வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு பிசறி வச்சுட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு கிழங்காக நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதையும் இதே மாதிரி நல்லா வறுத்துருங்க. பாருங்க இதுவும் வந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.